ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மம்மி ட்ரீம்ஸ் அனைவரும் அன்போட வரவேற்கிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு டாபிக் சொல்ல வந்திருக்கேன். இன்னைக்கு தான் ஸோ நான் நினைக்கிறேன் எல்லாருக்கும் பிடிச்ச, எல்லாருக்கும் தேவைப்படுற ஒரு டாபிக்ஸ் நான் நினைக்கிறேன்னா, ஸோ இதுவரை இந்த சேனலுக்கு நீங்க ஆதரவு கொடுத்த எல்லாருக்குமே நன்றி. நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸ் எழுதுறீங்க, நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி பேசுறீங்க, நிறைய பேர் வந்து இந்த டாபிக்ஸ் போடுங்க அந்த டாபிக்ஸ் போடுங்கன்னு எனக்கு வந்து சொல்றீங்க. ஸோ எனக்கு டைம் கிடைக்கிற நேரப்ப கண்டிப்பா நான் எல்லா விஷயமும் உங்க கூட கலந்து பேசணும்னு ஆசைப்படுறேன்னா, என்னால முடிஞ்ச மாதிரி நான் எல்லா வீடியோஸும் நான் வந்து அப்லோட் பண்றேன். இன்னைக்கு வந்து வித்தியாசமான ஒரு டாபிக்ஸ் நான் எடுத்து வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் எதுதான் முதல் வாட்டி நீங்க பாக்குறீங்கன்னு சொன்னா, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. ஸோ நீங்களும் ஒரு இன்ஃபர்டிலிட்டி ஜேர்னிக்குள்ளே போகிறவங்கன்னு சொன்னால், இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கும் தேவை, இன்ஃபர்டிலிட்டியில் என்னென்ன தேவை, ட்ரீட்மெண்ட் நடக்குது, எப்படியெல்லாம் ட்ரீட் பண்ணுறாங்க, என்ன மாதிரியான ஹாஸ்பிட்டல் நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்கு தெரியும்னு சொன்னால், நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. அதே சமயம் இந்த சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான சேனலாக இருந்துச்சுன்னு சொன்னால், நீங்கள் இதை லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அதே சமயம் இன்னும் யாருக்காவது இது ஷேர் பண்ணுங்க, யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணிக்கிறேங்க. ஸோ நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் லைக்கும், நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் எனக்கு கொடுக்கிற அங்கீகாரம். நான் இந்த சேனலை இன்னும் இதுக்கு மேலே நல்லா நடத்தணுங்கிற ஒரு ஆர்வம் எனக்குள்ளே வந்துடும். ஸோ அதனால எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன், அது கடமைப்பட்டிருக்கேன் நான். ஸோ இன்னைக்கு வந்து நாங்கள் பேச போகிற டாபிக் என்னன்னு சொன்னால், மேல் இன்ஃபர்டிலிட்டி சம்மந்தப்பட்ட ஒரு ப்ராப்ளம் தான் பேச போகிறோம் நாங்கள் இந்த சேனலில். வந்து நாங்கள் ரொம்ப வீடியோஸ்களில் நாங்கள் வந்து ஃபீமேல் இன்ஃபர்டிலிட்டியை பற்றி பேசியிருக்கோம், ஃபீமேல்ஸுக்கு வர சிஸ்ட்களை பற்றி பேசியிருக்கோம், அதே சமயம் என்னென்ன மாத்திரைகள் நாங்கள் எடுக்கணும், எப்படியெல்லாம் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும், ப்ரெக்னன்சிக்கு முன்னாடி ப்ரெக்னன்சிக்கு பிறகு என்ன சாப்பிடணும், அதே சமயம் நாங்கள் இன்ஜெக்ஷன் வந்து எப்படி போடணும், தெரியும் ப்ரொஜெஸ்ட்ரோன் எஸ்ட்ரோடோல்லாம் இங்கிலீஷ் இன்ஜெக்ஷன் இருக்குது, ஸோ அதெல்லாம் நாங்கள் போடணும். ஸோ அந்த மாதிரி இன்ஜெக்ஷன் எப்படி நாங்கள் போடுறது, என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்கள் இருக்குது, ஸோ இந்த மாதிரி நிறைய பல விஷயங்கள் நாங்கள் இந்த வீடியோஸ்களில் நாங்கள் பேசியிருக்கோம். ஆனால் நாங்கள் வந்து ஒரு நாள் கூட மேல் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் நாங்கள் பேசுனதில்லை. ஸோ இன்னைக்கு வந்து அதை பற்றி தான் நான் பேச போகிறேன். ஒரு சகோதரி என்கிட்ட கேட்டாங்க, இந்த பேசா டேசா இந்த டெஸ்ட்டுகளை பற்றி கொஞ்சம் பேசுங்கன்னு சொல்லி. ஏன்னா டாக்டர்ஸ் மார்கள் வந்து விந்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் பேசா பண்ணுங்க, டேசா பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்களாம். ஸோ சில பேருக்கு தெரியாது, இந்த பேசானா என்ன டேசானா என்னன்னு தெரியாமையே நாங்கள் வந்து இந்த ட்ரீட்மெண்ட்களுக்கு போகிறோம். ஸோ ஏன் பேசா பண்ண சொல்கிறாங்க, ஏன் டேசா பண்ண சொல்கிறாங்க, இந்த பேசானா என்ன டேசானா என்ன அதில் என்ன பண்ணுவாங்க, இப்படியான விஷயங்கள் தான் நாங்கள் இன்னைக்கு கதைக்கு போகிறோம். அதே சமயம் மேல் இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் வரும்போது அதுக்கு என்னென்ன தீர்வுகள் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் உங்க கூட நான் வந்து பகிர்ந்துக்கிற போறேன். நான் ஒரு டாக்டர் இல்லை, ஆனாலும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் வந்து நாங்கள் வந்து இன்னைக்கு இந்த வீடியோல பேசுவோம். ஸோ முதல் விஷயமா நாங்கள் பார்த்தோன்னு சொன்னா, எங்களுக்கு முன்னாடி இருந்த ஜெனரேஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய குழந்தைகள் பெற்றுக்கிட்டாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ எங்களோட ஜென்ரேஷன் எங்களுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷனை விட எங்களோட ஜெனரேஷன் வரும்போது இந்த ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ இந்தியாவை எடுத்தீங்கன்னு சொன்னாலே நான் நினைக்கிறேன் இந்த அளவுக்கு ஃபெர்டிலிட்டி கிளினிக்ஸ் எல்லாம் அந்த நாள்களில் இருந்ததே இல்லை. ஸோ அப்படியே யாருக்காவது குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிற பிரச்சனை இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்க வந்து ரொம்ப சீக்ரெட்டாக தான் அதை வச்சுருப்பாங்க. அதே சமயம் போயிட்டு யாருக்கிட்டையுமே இதை கலந்து பேச மாட்டாங்க, ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போக மாட்டாங்க, யார் வெக்கப்படுவாங்க இதெல்லாம் பேசுறதுக்கு. ஸோ இப்போ அப்படி இல்லை, இப்போ வந்து இந்த உலகத்தில் வந்து நிறைய விஷயங்கள் புதுசு புதுசாக வருது. ஸோ மாற்றங்கள் நிறைய இருக்குது, அதே அந்த மாற்றங்களே எங்களோட வாழ்க்கையே மாற்றிருக்கு. ஸோ அதனால இதை பற்றி நம்ம பேசுறது வந்து ஒரு வெக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இல்லை, இதுக்கான தீர்வை தேடி போகிறது தான் ஒரு சரியான விஷயமா இருக்கும்னு நான் யோசிக்கிறேன். ஸோ இப்போ மேல் ப்ராப்ளம்ஸ்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னால், அவங்க கொடுக்குற ஸ்பேம் குவாலிட்டி அந்த மோட்டிலிட்டி இந்த பிரச்சனை தான் அவங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த ஸ்பேம் கொடுக்க முன்னாடி இப்போ நீங்கள் வந்து யாராவது இப்போ கல்யாணம் கட்டி குழந்தை இல்லாமல் இருக்கிறீங்கன்னு சொன்னால், முதல்ல நீங்கள் வந்து அதை பற்றி ஒரி பண்ணாமல் போயிட்டு ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் போயிட்டு ஒரு ஃபெர்டிலிட்டி கிளினிக்கில் நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம், என்ன ப்ராப்ளம் இருக்குது, யாருக்கு என்ன பிரச்சனை இருக்குது.
சப்போஸ் அவங்க சொல்லிட்டாங்கன்னா இல்லை ஆணுக்கு தான் பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் அதுக்கான தீர்வை நம்ம காணலாம். ஆனால் அதுக்கு போக முன்னாடி நீங்கள் எப்படி உங்களை தயார் பண்ணிக்கிறனும், உண்மைக்குமே உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கா, இருந்தால் அதை எப்படி நீங்கள் தயார் பண்ணிக்கிறோம். இப்போ எங்கள் பெண்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள்லாம் வந்து பிறக்கும் போதே எங்களுக்கு இவ்வளோ இத்தனை கருமுட்டைன்னு கவுண்ட் வந்து கொடுத்து வச்சிருச்சு. நாங்கள் பிறக்கும் போதே கருமுட்டையோடு தான் பிறக்கிறோம், அது எங்களோட வயசு வரும்போது தான் அது வந்து நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ மாதவிடாய் வரும்போது நம்ம அதை ரிலீஸ் பண்ணுறோம். ஆனால் ஆண்களுக்கு அப்படி இல்லை, அவங்க ஸோ அது வந்து அவங்க பிறக்கும் போது எடுத்து வர்றது இல்லை, அவங்களுக்கு வந்து அவங்களோட உடம்புலேயே அது வந்து டெய்லி உருவாகிற ஒரு விஷயம். ஸோ அதனால இந்த விஷயத்து இந்த ஸ்பேம் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து அதை சரிப்படுத்திக்கிறதுக்கு கூட அவங்களுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ எங்களுக்கெல்லாம் வந்து ஸ்பேம் ஈக்வாலிட்டி குறைஞ்சிச்சின்னு சொன்னால் அதை வந்து சரிப்படுத்துறது வந்து ரொம்ப கஷ்டம். ஆனால் அவங்களுக்கு அப்படி இல்லை, அது சரிப்படுத்துறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. ஸோ முதல்ல வந்து ஸ்பேம் டெஸ்ட்டுக்கு நீங்கள் போகும் முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், எதனால் இந்த பிரச்சனை வருது, அதை நான் வந்து ஒரு விளக்கமாக நான் கொடுத்துறேன். இப்போ முன்னெல்லாம் நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல விதமான சாப்பாடு, வீட்டு சாப்பாடு யாருமே கடையில் போயிட்டு சாப்பிடவே மாட்டாங்க. வருஷத்துல ஒரு வாட்டி போயிட்டு சாப்பிடுவோம், யாராவது எல்லாரும் குடும்பமாக வெக்கேஷன் போனால் கூட தயிர் சாதம் பொங்கல் அப்படி பின்னெல்லாம் கட்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க, கடையில் சாப்பிட்றதே ரொம்ப குறைவு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து டைம் இல்லை, எங்கள் நாங்கள் ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணணும், ஒய்ஃப் ஒர்க் பண்ணணும், பிள்ளைகளுக்கு வந்து அவங்களோட பிள்ளைகளுக்கு வந்து டைமே இல்லை அவங்க வீட்டிலேருந்து விளையாடக்கூட. ஏன்னா அவ்வளோ ஒரு போட்டியான ஒரு வாழ்க்கையை தான் நாங்கள் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அதனால் அதிக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, உடனே போயிட்டு ஒரு கடையில் சாப்பிடுவாங்க, இட்லியோ தோசையோ வாங்கி சாப்பிடுவாங்க, இல்லைன்னு சொன்னால் ஏதாவது ஃபாஸ்ட் ஃபுட் வாங்கி சாப்பிடுவாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம குயிக்காக செய்கிறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுறோம். ஸோ முன்னாடியெல்லாம் அம்மிக்கல் அரைப்பாங்க, ஆட்டுக்கல் அரைச்சிருவாங்க, இப்படியெல்லாம் அரைச்சி நல்லா மசாலா கூட வீட்டிலேயே பண்ணிடுவாங்க, மிளகு சீரகம் எல்லாம் அரைச்சி வீட்டிலே எல்லாம் பொடி பண்ணி எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை, நாங்கள்லாம் வந்து கடையில் போயிட்டு தான் வாங்கி எடுக்கிறோம். ஸோ அது ஒரு காரணம், நம்மளோட வந்து சாப்பாடு முறைகள் வந்து தவறாக இருக்கிறது கூட நமக்கு ஸ்பேம் குவாலிட்டி குறையிறதுக்கு, இல்லைன்னா எங்களோட ஸ்பேமில் வந்து அந்த துடிப்பு இல்லைன்னு சொன்னால் அணுக்கள் குறையிறதுக்கு அது ஒரு முதல் காரணமாக இருக்குது. ரெண்டாவது விஷயம் வந்து ஸ்ட்ரெஸ் லெவல், எங்களுக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ் இருக்குது. முன்ன மாதிரியில் முன்னாடி வந்து வேலைக்கு போனாங்கன்னா வந்தாங்கன்னா வீட்டில் இருந்தாங்கன்னா குடும்பமாக எல்லாரும் ஒன்றா இருப்பாங்க. இப்போ வந்து அம்மா ஒரு பக்கம், அப்பா ஒரு பக்கம், பிள்ளைக்கு ஒரு பக்கம், வீட்டுக்கு வந்தால் கூட அவங்க வந்து ஒன்றா இல்லை, எல்லாம் தனித்தனியாக இருக்கிறாங்க. ஸோ இதனால் வந்து வேலை எடுத்து ஸ்ட்ரெஸ்ஸை வீட்டுக்கு கொண்டு வருவாங்க, வீட்டு ஸ்ட்ரெஸ்ஸை வேலை எடுத்து கொண்டு போவாங்க, போகிற வாரம் கூட சண்டை போடுவாங்க, பஸ்ஸில் சண்டை, அங்கே சண்டை, இது பிரச்சனை அந்த பிரச்சனை, 1008 பிரச்சனை நம்ம போட்டு நம்மளையே நம்மளை வருத்திக்கிறதுனால இந்த ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து நமக்கு ஸ்பேம் குவாலிட்டி இல்லைன்னா ஸ்பேம் அணுக்கள் இல்லாமல் போகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால் நம்ம பாவிக்கிற செல்ஃபோன். நாங்கள் என்ன பண்ணுவோம், செல்ஃபோனில் கதைப்போம். அந்த செல்ஃபோனில் வந்து நிறைய கதிர்வீழ்ச்சிகள் நம்ம உடம்புக்குள்ளே போகுதுன்னு எங்களுக்கே தெரியாது. ஸோ இந்த கதிர்வீழ்ச்சிகள் வந்து எங்கள் உடம்புல போனதுக்கு பிறகு என்ன ஆகும்னா எங்கள் உடம்புல இருக்கிற ஃபங்க்ஷன் வந்து குறைய ஆரம்பிச்சிடும், எங்கள் உடம்புல இருக்கிற ஹோமோன்களை வந்து கொஞ்சம் மாற்றி அமைச்சிரும். அதனாலே வந்து அந்த நல்ல குவாலிட்டியான ஸ்பேம் உருவாக்கக்கூடிய தன்மை வந்து இல்லாமல் போயிடும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாக்கெட்ல வச்சிருவாங்க, பேண்ட் பாக்கெட்ல வந்து ஃபோனை வச்சிருவாங்க. ஸோ எத்தனை மணித்தாலும் நீங்க வந்து உங்களோட ஃபோனை வந்து பேண்ட் பாக்கெட்ல வச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறது நீங்க யோசிச்சு பாருங்க. அப்போ உங்களுக்கே தெரியும் உங்களோட விந்தணுக்கள் எந்த குவாலிட்டியில இருக்கும்னு சொல்லி. ஏன்னு சொன்னா நமக்கே தெரியாது, நம்ம நினைக்கிறோம் ஃபோன் ஆஃப்ல தானே இருக்கு, அப்புறம் என்ன ஆக போகுது அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, அதுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு ப்ரோக்ராமும் அது வந்து மூவ் ஆகிக்கிட்டே தான் இருக்கு. ஸோ அதனால என்ன ஆகும்னா அதுல கதிர்வீழ்ச்சிகள் வந்து வெளியில வந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம தூங்கும் போது கூட நம்ம வந்து நம்ம பக்கத்திலே போனை வச்சு தூங்குவோம். இது எல்லாமே நம்மட வந்து எங்களுடைய உடம்பை வந்து ரொம்ப பிரச்சனைகளுக்கு உள்ளாகிரும். ஸோ நம்ம அறியாமலே நம்ம வந்து இந்த தவறுகள் வந்து தினசரி நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம்.
ஸோ அதனால இதுகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்த்து நம்ம வந்து வாழ முயற்சி பண்ணால் நமக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். இன்னொரு விஷயம் எடுத்தீங்க, என்னோட கிளாக்ல இருந்து சத்தம் வந்தது, எவ்ரி ஒன் ஹவர் அது பெல் அடிக்கும், ஸோ அதனால தப்பா எடுத்துக்கிறேன்னா. இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், நம்ம வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடை பற்றி பேசணும், நம்ம ஃபோனை பற்றி பேசணும், எல்லாத்தையும் பற்றி பேசணும். அதே சமயம் வந்து நம்ம உடம்புல வந்து எந்த அளவுக்கு நமக்கு விட்டமின்கள் இருக்குதுன்னு நமக்கே தெரியாது. நம்ம சில நேரம் வந்து ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், நமக்கு வந்து நம்ம நினைக்கும் நம்ம ஒரு நல்ல சூடான கண்ட்ரியில தானே இருக்கோம், நமக்கு வந்து டெய்லி சன்லைட் கிடைக்குதுன்னு. ஆனால் உங்களுக்கு சன்லைட் வந்து உங்களோட உடம்புல படுதா, இது சூரிய வெளிச்சம் வந்து உங்களுக்கு கிடைக்குதா அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க. விட்டமின் டி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, இல்லைன்னு சொன்னா வேற வேற விட்டமின்ஸ் குறைபாடுகள்னாலையும் நமக்கு வந்து விந்தணுக்கள் உருவாகிறது, இல்லைன்னு சொன்னா விந்தணுக்களுடைய குவாலிட்டி வந்து குறைஞ்சி போகும். ஸோ அதனால நம்ம இதெல்லாமே பார்த்துக்கணும். நம்ம வந்து ஒரு டாக்டர்கிட்ட போக முன்னாடி நம்மளை முதல்ல சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். நமக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எந்த மாதிரி விஷயங்கள் நாங்கள் மாற்றினா நமக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும்னு சொல்லி. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால், சில பேர் வந்து போதைப் பொருளுக்கு அடிமையாக்கி இருக்கிறீங்க, அப்புறம் வந்து புகை சிகரெட் எடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அப்புறம் வந்து தண்ணி பியர் ஆல்கோஹலுக்கு அடிமையானவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. ஸோ இப்படியான அந்த ஆல்கோஹல் சிகரெட் போதைப் பொருள் இந்த மாதிரி விஷயங்களை வந்து டோட்டலாக நம்ம அவாய்ட் பண்ணணும். டோட்டலாக அவாய்ட் பண்ணுறது நமக்கு நல்லது. நம்ம வந்து ஒரு இன்ஃபர்டிலிட்டிக்குள்ளே போகணும்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து அது வந்து ஃபீமேல் பார்ட்னருக்கு நீங்கள் செய்கிற பெரிய உதவியாக இருக்கும். நீங்கள் வந்து இதெல்லாமே ஒரு அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சம் ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்காவது அதை ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணுங்கள். வாழ்நாள் பூரா ஸ்டாப் பண்ண முடிஞ்சால் அது இன்னும் நல்லது. ஸோ இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறணும். நாங்கள் வந்து ஃபோன் கூட நமக்கு வேலை செய்யலைன்னு சொன்னால் திருப்பியும் வந்து நாங்கள் வந்து ரீஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி எங்களோட வாழ்க்கையை வந்து நாங்கள் ரீஸ்டார்ட் பண்ணால் தான் எங்களுக்கு வந்து சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அதனால இந்த மாதிரி விஷயங்கள் பொதுவாக நம்ம வாழ்க்கையில் டெய்லி நம்ம செய்கிற விஷயங்கள் தான் நம்மளோட வாழ்க்கையை நன்மைக்கும் தீமைக்கும் உள்ளாகும். அதனால இது நீங்கள் பார்த்து இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கிட்டு அதன் பிறகு நீங்கள் வந்து ஒரு டாக்டரை பார்க்க போகலாம். அதுக்காக ரொம்ப காலம் எடுக்க தேவையில்ல, கொஞ்சம் காலத்திலேயே உங்களுக்கே மாற்றங்கள் தெரியும். ஸோ இப்படியெல்லாம் பண்ணி உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இப்போ சிகரெட் குடிக்கிறது நிப்பாட்டிட்டீங்க, நீங்கள் வந்து ஆல்கோஹல் குடிக்கிறது இல்லை, நீங்கள் நல்ல சாப்பாடு உணவுகள் எடுக்கிறீங்க, ஃபோன்கள் வந்து தேவைப்பட்டால் யூஸ் பண்ணுறீங்க, இல்லாட்டி ஃபோனை வந்து ஒரு பக்கத்தில் தூரத்தில் வச்சுருக்கிறீங்க, அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் லெவலை கொஞ்சம் குறைச்சிட்டீங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால், விட்டமின்கள் சரியான நேரத்தில் எடுக்கிறீங்க, இதெல்லாம் பண்ணியும் எங்களுக்கு ஒரு குழந்தை வரலை, உங்களுக்கு நாங்கள் குழந்தை உருவாக்கலன்னு சொன்னால் அப்போ நீங்கள் வந்து கண்டிப்பாக டாக்டரை போயிட்டு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது முதல் விஷயம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களோட விந்தணுக்களை வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ விந்தணுக்கள் டெஸ்ட் பண்ணும் முன்னாடி வந்து நிறைய பேருக்கு தெரியாது விந்தணுக்கள் கொடுக்க போகும்போது எப்படி போகணும்னு சொல்லி. அதே நான் ஒரு குயிக்காக தான் சொல்கிறேன்னா, நீங்கள் விந்தணு கொடுக்க போறீங்கன்னு சொன்னால் சில டாக்டர் சொல்லுவாங்க நீங்கள் இந்த 3 நாளில் வந்து திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னால், நாங்கள் விந்தணுக்கள் கொடுக்க போகிறோம்னு சொன்னால் அட்லீஸ்ட் ஒரு 3 நாள் சரி நாங்கள் தாமத்தியத்தில் இருந்திருக்க கூடாது. ஏன்னா அந்த 3 நாள் நாங்கள் சேர்த்த அந்த அணுக்களை தான் நம்ம போயிட்டு கொடுக்கணும். ஏன்னா அணுக்கள்ங்கிறது இந்த அது விந்தணுக்கள் வந்து டெய்லி உருவாக்குன்னு நான் சொன்னேன்னா, அதனால இந்த 3 நாளுடையதை வந்து நம்ம அப்படியே வச்சுட்டு அதன் பிறகு தான் நாங்கள் போயிட்டு ஸ்பேம் டெஸ்ட்டுக்கு நம்ம கொடுக்கணும். அப்படி நீங்கள் கொடுக்க போகும்போது சோப் எதுவும் போட்டு போகக்கூடாது, சென்ட்டுகள் போட்டு போகக்கூடாது, பியர் சிகரெட் அதெல்லாம் நீங்கள் குடிச்சு போகக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் வந்து எஃபெக்ட் ஆகும். அந்த இடத்துக்கு போகும்போது நல்லா சுத்தமாக போகணும். நீங்கள் விந்து கொடுக்க முன்னாடி கூட வாஷ் பண்ணும்போது நீங்கள் தண்ணி போட்டு மட்டும்தான் வாஷ் பண்ணணும். எந்த ஒரு டிட்டர்ஜெண்ட்டும் நீங்கள் போடக்கூடாது. ஏன்னு சொன்னால் நம்ம கொடுக்குறது வந்து சரியான விதத்தில் நம்ம கொடுக்கணும், இல்லைன்னு சொன்னால் நம்ம கிடைக்கிற ரிசல்ட் வந்து தப்பாக வந்துடும். ஸோ அதனால நீங்கள் அதை வந்து நினைவு வச்சுக்கிறீங்க. நீங்கள் விந்து கொடுக்க போகும்போது நீங்கள் வந்து உங்களை வந்து நல்லா சுத்தமாக ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. ஆனால் எந்த ஒரு டிட்டர்ஜெண்ட்டும் எந்த ஒரு நல்ல அந்த வாசம் வர சோப் எதுவும் போட்டுட்டு அப்படியெல்லாம் போக வேணாம். நார்மலாக நீங்கள் எப்பயும் குளிக்கிற மாதிரி குளிச்சுட்டு போகலாம், நார்மல் தண்ணியில் கழுவிட்டு போகலாம்.
ஸோ இப்படி போயிட்டு நீங்கள் விந்து கொடுக்கும்போது சில பேர் சில டாக்டர்ஸ் சொல்லுவாங்க, நீங்கள் வீட்லேயே நீங்கள் வந்து விந்து எடுத்துட்டு நீங்கள் வந்து சப்மிட் பண்ணலாம், ஒரு ஹாஃப் அன் அவருக்குள்ளே வந்து நீங்கள் விந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆனால் அப்படி கொடுக்கறத விட நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல்லே கொடுக்கறதுனால, ஏன்னு சொன்னால் நீங்கள் ஒரு வீட்டிலேருந்து விந்து எடுத்து நீங்கள் போகும்போது ட்ராஃபிக்கில் இருக்கும், உங்களோட டெம்பரேச்சர் மாறும், ஏன்னு சொன்னால் வெளியில் என்ன மாதிரியான டெம்பரேச்சர் இருக்குன்னு தெரியல. அதனால அந்த விந்துடைய அந்த தன்மை வந்து கொஞ்சம் மாறி போயிடும். அதனால நீங்கள் வந்து எந்த ஹாஸ்பிட்டலில் நீங்கள் விந்து கொடுக்க நீங்கள் போகிறீங்களோ அந்த ஹாஸ்பிட்டல்லையே வந்து நீங்கள் விந்து எடுத்து கொடுத்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் கிளம்பி போகலாம். இந்த விந்து கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன டெஸ்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு தெரியுமா? விந்து கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு 3-4 விதமான டெஸ்ட்டுகள் அவங்க பண்ணுவாங்க. ஒரு முதல் விஷயம் அவங்க பார்ப்பாங்க, கவுண்ட் பார்ப்பாங்க, எவ்வளோ விந்து அந்த விந்து விந்துடைய கவுண்ட்டை பார்ப்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு 15 மில்லியன் ஆகுது உங்களுக்கு இருக்கணும், அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா இன்னும் நல்லோ. ஸோ அட்லீஸ்ட் தி மினிமம் அது வந்து 15 மில்லியன் இருக்கணும். அடுத்தது வந்து விந்துடைய மொட்டிலிட்டி பார்ப்பாங்க. மொட்டிலிட்டி சொன்னால் விந்து வந்து எந்த தன்மையில் இருக்குது, எப்படி இருக்குங்கிறத பார்ப்பாங்க மொட்டிலிட்டின்னு சொல்லி. அப்போ அது மொட்டிலிட்டி பார்ப்பாங்க. அதன் பிறகு வந்து விந்துடைய ஷேப் பார்ப்பாங்க, அதுக்கும் தலை வால் உடம்புன்னு இருக்குது. ஸோ அதனுடைய ஷேப் எப்படி இருக்குது, நல்லா சரியான ஷேப்பில் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. அதன் பிறகு விந்துடைய துடிப்பு பார்ப்பாங்க, அந்த துடிப்பு எப்படி இருக்குது, அது குயிக்காக போகுதா வருதா, என்ன மாதிரியான விதத்தில் இருக்குது, அது வந்து எவ்வளோ நேரம் அது உயிரோடு இருக்குது, இதெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு தான் உங்களுக்கு வந்து ஏதாவது இந்த விந்தணுக்களில் பிரச்சனை இருக்கான்னு அவங்க தீர்மானிப்பாங்க. அப்படி பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து டாக்டர் அடுத்தபடியாக என்ன பண்ணணும்னு அவங்க ஆலோசனைகளை கொடுப்பாங்க. இப்போ விந்து நீங்கள் வந்து கொடுத்ததுக்கு பிறகு அதனுடைய மூமெண்ட்டை அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸ்பேம் மூமெண்ட் டெஸ்ட் பண்ணும்போது அது வந்து அட்லீஸ்ட் அதனுடைய ப்ரோக்ரஸ் வந்து அந்த மொட்டிலிட்டி ப்ரோக்ரஸ் வந்து 40% இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 40% அது வந்து நல்ல துடிப்போட நல்லா போகுதுன்னு சொன்னால் அது நல்லுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் ப்ரோக்ரஸ் மோட்டிலிட்டின்னு ஒன்று இருக்குது, அது வந்து துடிப்பு வந்து அப்படின்னு சொன்னால் விந்தணுக்கள் வந்து ஒரே இடத்துல இருக்கும், ஒரே இடத்துல இருந்ததுக்குன்னு இருந்து அதனுடைய துடிப்பு எப்படி இருக்குது, ஆனால் அங்கெங்க போகாது ஒரே இடத்துல தான் இருக்கும் அப்படிங்கிறத அதை டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கு பிறகு அதனுடைய ஹெட் எப்படி இருக்குது, அதனுடைய டெய்ல் எப்படி இருக்குது, தலையும் வாழையும் அவங்க அளந்தெல்லாம் பார்ப்பாங்க, அதனுடைய ஷேப்பெல்லாம் பார்ப்பாங்க. அதன் பிறகு வந்து டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் பார்ப்பாங்க, அந்த விந்துடைய விந்துக்கு ஏதாவது டிஎன்ஏ பிரச்சனை இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. ஆனால் அந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் வந்து நார்மல் விந்து டெஸ்டில் பார்க்க மாட்டாங்க, அதுக்குன்னு எக்ஸ்ட்ரா டெஸ்ட்டு எக்ஸ்ட்ரா நீங்கள் காசு கட்டணும், கட்டினதான் அவங்க வந்து டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் பார்ப்பாங்க. பார்த்துட்டு அதனுடைய ஜெனட்டிக் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதன் பிறகுதான் அவங்க தீர்மானிப்பாங்க உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் சொல்லும் போது அது வந்து 30 இருந்துச்சுன்னு சொன்னால் நல்லோம்னு சொல்லுவாங்க, பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. 30 மேலே இப்போ 40, 50, 30 இருந்து 50 இருந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து ஓகே பரவாயில்ல குட்னு சொல்லலாம். 50 மேலே இருந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து புவர் குவாலிட்டி, அது வந்து நல்லா இல்லை. அப்போ டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் வந்து 50 மேலே இருக்கக்கூடாது, 30 இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. 30-40 இடையில இருந்துச்சுன்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்கன்னா விட்டமின் மாத்திரைகள் கொடுத்து அதை வந்து திருப்பி தயார் பண்ணலாம். அவங்க வந்து விட்டமின் டி, விட்டமின் சி, அப்புறம் வேறு ஏதாவது விட்டமின் மாத்திரைகள் இருக்கும். ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு அவங்க வந்து அதை வந்து திருப்பி ரீஜெனரேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால அது பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து தாராளமாக மாத்திரையை எடுத்து நீங்கள் 30-50 இருக்குன்னு சொன்னால் நீங்கள் வந்து மாத்திரைகள் எடுத்து அதை சரிப்படுத்திக்கிற முடியும். ஸோ
விட்டமின்ஸ் மினரல்ஸ் எடுத்து எடுக்கிற மாதிரியே வந்து நம்ம வந்து லைஃப் ஸ்டைல கண்டிப்பா மெயின்டைன் பண்ணணும். சில குறிப்புகள் எழுந்திருக்கேன், தான் பார்த்துட்டு சொல்றேன் உங்களுக்குனா. ஏன்னா எந்த விஷயமும் நம்ம வந்து விட்டுறக்கூடாது. நம்ம ஒரு சின்ன வீடியோ பண்றோம், அந்த வீடியோக்குள்ள எங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு ஒரு எண்ணம் எனக்குள்ள எப்பயுமே இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து இதை குயிக்காக நான் முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக செய்ய முயற்சி பண்ணுறேன் நான். ஸோ நிறைய பேர் நினைப்பாங்க என்னன்னு சொன்னால், ஓகே ஆண்களுக்கு என்ன, அவங்களுக்கு விந்து கொடுக்கறது மட்டும்தான் பிரச்சனை, அவங்களுக்கு வேறு என்ன பிரச்சனை இருக்குது, இந்த டிஎன்ஏ பிரச்சனை இருக்கா, அந்த ப்ரெக்மெண்டேஷன் பிரச்சனை இருக்கா, ஓகே அவங்க வந்து விட்டமின் எடுத்து சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனால் அதை விட பெண்களுக்கு மாதிரி அவங்களுக்கும் வந்து சிஸ்ட் பிரச்சனைகள் இருக்கலாம், கட்டிகள் இருக்கலாம், நமக்கு தெரியாது. யாருமே போயிட்டு எங்களுக்கு எங்களுக்குனா வந்து நாங்கள் ஜைனகாலஜிஸ்ட் கிட்ட போனோம்னா எங்க பார்த்துருவாங்க, ஸ்கேன் பண்ணிட்டு உங்களுக்கு சிஸ்ட் இருக்கு இல்லாட்டி வேற ஏதாவது இருக்குன்னு அவங்க பார்த்து சொல்லுவாங்க. ஆனா ஆண்கள் அநேகமா டாக்டர்ஸ் கிட்ட அப்படி போயிட்டு பார்க்க மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு கூட சிஸ்ட் வர வாய்ப்புகள் இருக்கு, தெரியலன்னு சொன்னா இது தெரிஞ்சுக்கிறேங்க. ஸோ அவங்களுக்கு கூட நிறைய சிஸ்டுகள் வர வாய்ப்பு இருக்கு, சில நரம்பு பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. இப்போ எங்களோட காலில் எல்லாம் வரிக்கோஸ் அப்படி வரும் தானே, அந்த மாதிரி அவங்களோட உறுப்புல கூட அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், எதனால இந்த மாதிரி ஸ்பேம் வந்து கரெக்டாக வர குவாலிட்டி இல்லாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன காரணம் இருக்குன்னு அதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறணும். இதெல்லாம் டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பிளட் டெஸ்ட் இருக்குது. அந்த பிளட் டெஸ்ட் வந்து ஒரு பிளட் டெஸ்ட்டில் வந்து என்னென்ன பார்ப்பாங்கன்னு சொன்னால், எஃப்எஸ்ஹெச் அப்படிங்கிற அந்த டெஸ்ட் பார்ப்பாங்க, எல்ஹெச்ங்கிற டெஸ்ட் பார்ப்பாங்க, அதே மாதிரி ஆண்களுடைய டெஸ்டோஸ்டெரோன் லெவல் என்னன்னு பார்ப்பாங்க. ஸோ இது மூணு தவிர்த்து வேற என்ன பார்ப்பாங்கன்னா எஸ்ட்ரோல் லெவல் பார்ப்பாங்க. ஏன்னா பெண்ணுக்கு இருக்கக்கூடிய அந்த எஸ்ட்ரோல் லெவல் ஆண்களுக்குள்ளேயும் அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து விந்துகள் வந்து அந்த அவங்களுடைய அந்த அந்த குவாலிட்டியை குறைக்கிறதுக்கு அது ஒரு காரணமாக இருக்கலாம். அதனால இந்த நாலு பிளட் டெஸ்ட்டையும் கண்டிப்பாக எந்த டாக்டரும் எடுத்து பார்ப்பாங்க. அவங்க வந்து எல்ஹெச் லெவல் பார்ப்பாங்க, டெஸ்டோஸ்டெரோன் லெவல் பார்ப்பாங்க, எஃப்எஸ்ஹெச்ங்கிற லெவல் பார்ப்பாங்க, அதே சமயம் வந்து எஸ்ட்ரோன் லெவல் பார்ப்பாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் அவங்க முடிவு பண்ணுவாங்க, நீங்கள் பேசா பண்ணுவீங்களா டேஸா பண்ணுவீங்களா அப்படின்னு. நிறைய பேருக்கு வந்து என்ன இருக்கிற பிரச்சனைன்னு சொன்னால், சில பேருக்கு வந்து விந்து வெளியில் வர மாதிரி இருக்கும், ஆனால் விந்து வெளியில் வராது. அது வந்து அவங்களோட அந்த நுரப்பையில் வந்து அவங்க அது வந்து வேறையா ஒதுங்கி கூட போகிற வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், அது வந்து எப்படி சரியான முறையில் அது வெளியில் வருதா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம், மேல் பேட்டில் பேசும்போது நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் இந்த வீடியோ ரொம்ப லாங்காக போனாலும் நான் நினைக்கிறேன் அதை வந்து ஃபுல்லாகவே கேட்குறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்குமா தெரியாது. ஸோ அதனால உங்களுக்கு இந்த வீடியோ இன்னும் நிறைய விஷயங்கள் ஏதாவது தெரிஞ்சுக்கிற விஷயம் வேண்டிய விஷயங்கள் இருந்தால் கண்டிப்பாக என்னுடைய கமெண்ட்ஸ் பாக்ஸில் நீங்கள் பாக்ஸில் எழுந்துங்க, நான் அதுக்கான பதில் உங்களுக்கு நான் கண்டிப்பாக எழுந்துவேன்னா. ஸோ இன்னொரு விஷயம், இந்த விந்து வந்து குவாலிட்டி கம்மியாகிறதுக்கு காரணம் வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது சர்ஜரி நடந்து இருந்துச்சுன்னா உங்களுக்கு விந்துகள் வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு அப்படின்னு சொன்னால், அந்த ஆண் உறுப்பு இருக்குல்ல ஏதாவது அடிபட்டு ஏதாவது சர்ஜரி அப்படி ஏதாவது நடந்திருந்தால் உங்களுக்கு விந்துகள் வந்து அந்த குவாலிட்டி வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் அம்மா நோய் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த மாம்ஸ் ஏதாவது அப்படி வந்துருந்துச்சுன்னா அப்பயும் உங்களுக்கு வந்து இந்த விந்துகள் இந்த குவாலிட்டி வந்து குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் பிரச்சனை இருந்துச்சுன்னா, டயபெட்டிக் பிரச்சனை இருந்துச்சுன்னா, தைராய்டு பிரச்சனை இருக்குன்னா, இப்படியான ஏதாவது உடம்புல ஏதாவது வேறு வேறு பிரச்சனைகள் நோய்கள் இருந்துச்சுன்னா உங்களோட விந்துகள் வந்து குவாலிட்டி கம்மியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் நாங்கள் பார்த்தோம் சொன்னால், நீங்கள் விந்து கொடுக்க போகிற நேரத்தில் நீங்கள் வந்து நல்லா தூங்காமல் த்ரெஸ்ஸோடு போனீங்கன்னு சொன்னால் உங்களோட விந்துட குவாலிட்டி கம்மியாக காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னு சொன்னால் சில பேருக்கு வந்து ஜலதோஷம் ஜுரம் அப்படியே தான் வந்திருக்கும். இப்படியான சூழ்நிலையில் நீங்கள் விந்து கொடுக்க போனீங்கன்னா விந்துட குவாலிட்டி கம்மியாக காட்டுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு வந்து ஜலதோஷம் இல்லாட்டி ஜுரம் வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வந்திருந்தா, அப்ப
வந்து அந்த ஜலதோஷத்துல அந்த ஜுரத்துடைய எஃபெக்ட் கூட இப்ப ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் கூட காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அது அது அந்த காரணத்தினாலையும் விந்துட கொலுச்சி வந்து தன்மை வந்து கம்மியாக காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால அதையும் நீங்க மனசுல வச்சுக்கிறீங்க. ஸோ இப்படியான காரணத்தினாலையும் விந்து குவாலிட்டி கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாமே நம்ம சரிப்படுத்தி தெரிஞ்சுக்கிட்டு போகணும்னு சொன்னா நமக்கு வந்து வர்ற ரிசல்ட்டை பத்தி நம்மளே கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கிறலாம். இப்போ நாங்கள் வந்து இந்த டேசா அண்ட் பேசா பத்தி பேசுவோம். டேசா பேசா எதுக்கு பண்றாங்கன்னு சொன்னா, ஸோ உங்களுக்கு வந்து இப்போ விந்து அணுக்கள் ரொம்ப கம்மியா இருக்கு, உங்களுக்கு நீங்க வந்து நார்மலா விந்து கொடுக்கும் போது சரியா அந்த துடிப்புள்ள நல்ல விந்துகள் உங்களால் கொடுக்க முடியல அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இந்த பேசா பண்ணுவாங்க. இது வந்து ஒரு லோக்கல் அனஸ்தேசியா, சின்ன ஒரு அனஸ்தேசியா கொடுத்து தான் பண்ணுவாங்க. ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்லை இது. இது வந்து ஒரு குயிக்கான ஒரு அனஸ்தேசியா கொடுத்துட்டு ஒரு குயிக்காக முடிக்கிற ஒரு ப்ரொசீஜர் தான். இதில் என்ன பண்ணுவாங்க, ரெண்டு விதமாக பண்ணுவாங்க. ஒரு சில ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், உங்களுக்கு வந்து இன்ஜெக்ஷன் மூலமா அந்த விந்தை வந்து வெளியில எடுப்பாங்க. இன்ஜெக்ஷன் மூலமா விந்தை வெளியில எடுத்துட்டு அதை வந்து லேபுக்கு அனுப்பி அங்க பார்ப்பாங்க உங்களுக்கு நல்ல துடிப்புள்ள நல்ல குவாலிட்டியான அணுக்கள் இருக்கிற அந்த விந்த அணுக்கள் எல்லாம் அவங்க சூஸ் பண்ணி எடுத்துட்டு அதுல இருந்து அவங்க வந்து கருமுட்டைக்குள்ள செலுத்தி எக்ஸி ஐவிஎஃப் பண்ணி எம்ப்ரியோ உருவாக்குவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க, சில ஹாஸ்பிட்டல்களில் வந்து சின்ன ஒரு கட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஒரு இடத்துல அவங்க வெட்டிட்டு அந்த இடத்துலேருந்து அவங்க விந்துகளை எடுத்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அதை அனலைஸ் பண்ணி அதிலிருந்து குட் பெஸ்ட் குவாலிட்டி விந்துகள் எடுத்து அதை வந்து எம்ப்ரியோ உருவாக்குறதுக்கு அவங்க யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. ஸோ இது ஒரு பெரிய ஒரு ஆப்ரேஷன் கிடையாது, இது சின்ன ஆப்ரேஷன் ஒன்று தான். அதனால பயப்பட வேணாம் பெண்கள், நாங்கள் வந்து இதை விட அதிகமாக ஆப்ரேஷன்களுக்கெல்லாம் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ அதனால பயப்பட வேணாம். இதனால வந்து தாம்பத்தியத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது, எதிர்காலத்தில் வந்து குடும்ப வாழ்க்கையை ஒழுங்காக கொண்டு போக முடியாமல் போகுமா அப்படின்னு பிரச்சனையும் வராது. இதனால எங்களுக்கு வந்து ஏதாவது என்னது கரு விந்தணுக்கள் வந்து உருவாக்குற அந்த பிரச்சனைகள் உருவாக்குமா அப்படின்னு நினைப்பீங்க. எதுவுமே வராது, இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. நீங்கள் வந்து நார்மலான லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து சரியான சாப்பாடுகள் இல்லை உணவுகள் எடுத்து நீங்கள் உங்களோட வாழ்க்கையை எப்பயும் போல் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறலாம். இது ஒரு பெரிய பிரச்சனையெல்லாம் யோசிக்க வேணாம். சின்ன ஒரு டேஸ்ட்டு தான், சின்ன ஒரு ஆப்ரேஷன், சின்ன ஒரு விஷயந்தான் இது டேசாங் அண்ட் பேசாங்கிறது. இன்ஜெக்ஷன் மூலமாக விந்த வெளியில் எடுப்பாங்க, இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு இடத்துல கட் பண்ணிவிட்டு அங்கனைக்கு வந்து விந்த வெளியில் எடுப்பாங்க. ஸோ அதனால இது வந்து பெரிய ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் எனக்கு தெரியும் ஆண்களுக்கு வந்து இது பெரிய ஒரு விஷயமா தான் இருக்கும். ஆனால் ஓகே, நம்ம வந்து ஒரு குழந்தைக்காக வந்து ஒரு பெண்ணாக நாங்கள் வந்து நிறைய விஷயங்கள் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து ஆண்கள் செய்கிறதுல தப்பும் இல்லை, அதனால அவங்களுக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்டும் வராது. அதனால பயப்படாமல் இந்த டெஸ்ட்டுக்கு போயிட்டு நீங்கள் வந்து விந்து கொடுக்கலாம். ஒரு சின்ன ஒரு தூக்கத்தில் முழிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து நார்மல் லைஃப் டைம் மெயின்டைன் பண்ணலாம். ஸோ நான் இருக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோவெலாம் இருக்கும், வீடியோவாக இருந்திருக்கும் சொல்லி. இந்த வீடியோ இன்னும் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னால் அவங்களுக்கும் இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு அழகான டாபிக் கூட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி. மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் எனக்கு தெரிவிங்க. தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். பாய்.